வணக்கம். இறந்தவர் உடலை வாங்குவதற்கு 21 நாள் காத்திருக்கின்ற உறவினர்கள். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் கிழக்கு ராஜபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துசாமி என்பவரது மகன் முத்துவேல், வயது 23 என்ற இளைஞர், அதே கிராமத்தில் முடித்திருத்தும் தொழில் செய்து வந்துள்ளார். ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு முடித்திருத்தம் செய்ததால் அதே ஊரை சேர்ந்த நத்த முடையார் சமூகத்தை சார்ந்த மணிகண்டன், பெரியசாமி, மாணிக்க ராஜா, பெரியசாமி என 4 பேரும் சேர்ந்து கடந்த செப்டம்பர் 10 அன்று 9:30 அளவில் முத்துவேல் என்பவரை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அப்பகுதியில் உள்ள ஏரிக்கரைக்கு வரவைத்து, ஏரிக்கரையில் 4 ஆழமுள்ள ஏரியில் தலையின் பின்பகுதி அடித்து துன்புறுத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் அவரது உடலை வீரகனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். பின்னர் அவரது உடல் சேலம் அரசு மருத்துவமனையில் அவரது உடல் வாங்க மறுத்து தமிழகம் முழுவதும் இந்த கொலையை கண்டித்து விரக்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செல்வம் தலைமை தாங்கினார். திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் DSP சரவணன் முன்னிலை வகித்தார். மாநில பொது செயலாளர் தட்சிணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மாநில செய்தி வெளியீட்டு செயலாளர் ஏழுமலை, VTK தொழிற்சங்க மாநில தலைவர் மகாலிங்கம், மாவட்ட செயலாளர் குமார் மற்றும் மாவட்ட இளைஞரணி தலைவர் குட்டிமணி, திருவண்ணாமலை நாதஸ்வரம் தவில் கலைஞர்கள் சங்க தலைவர் மோகன், செயலாளர் குமார் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இளைஞர்கள் என 150 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், படுகொலை செய்யப்பட்ட முத்துவேல் என்பவருக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் தீக்குளிக்க நிலை ஏற்படும் என தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் கிழக்கு ராஜபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துசாமி என்பவரது மகன் முத்துவேல் என்பவரை படுகொலை செய்ததை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நன்றி, வணக்கம். மருத்துவ சமுதாயமே.